அஸ்த நட்சத்திரம். இப்போது அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரத்துக்கு சிவ வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபாடு பண்ணிக்கிறது, அந்த ஃபோட்டோவை பயன்படுத்தி நீங்கள் பார்க்கறது அந்த சிவனை வழிபாடு பண்ணுறது நன்மை தரும். அதே போல் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகம் உள்ள படம் வைக்கிறது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுவதற்கும் நன்மைகள் தருவதாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய மனதில் வந்து ஒரு எண்ணம் ஈடேறணும்னா நீங்கள் நாகம் உள்ள படத்தை பயன்படுத்துறது நன்மை தரும். அதே போல் நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாறு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சம்பந்தர் பெருமாள் கோயில், இந்த கோயிலுக்கு போகிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். திருவாதூர், திருவாதூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வேதநாதர் கோயில், அதுமாரி திருவேற்காடில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயில், இதெல்லாம் வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். சரிங்களா, இவர்கள் வந்து தானமாக தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் தானம் தர்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தை தானம் கொடுக்கறது. இவர்கள் பயன்படுத்த வேண்டிய மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஹம் சவித்ரே நமக, ஓம் ஹம் சவித்ரே நமக அப்படிங்கிற மந்திரத்தில் 108 முறையோ அல்லது 27 முறையாவது நீங்க சொல்லிட்டு வரணும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே போல இவங்களுக்கு தேவதை வந்து செபித்தே, செபித்தே அப்படிங்கிற ஒரு தேவதை தான் இவங்களுக்கு தேவதையாக வராங்க. அதி தேவதை வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவி இவங்களுக்கு தேவதையாக வராங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் எப்பயுமே வந்து இவர்கள் ஆயுள் முதலும் நன்மை செய்யக்கூடிய கோயில் ஒன்று இருக்கும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயில். இந்த சித்திரகுப்தர் கோயிலுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் அங்கே வழிபாடு பண்ணிட்டு வரணும். இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, கேட்டை, புரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி, மிருகசீர்ஷம், ஆயுள்யம், பூரம், உத்திரம், இது எல்லாமே நன்மை செய்யக்கூடியது. இவர்களுக்கு நன்மை செய்ய அது செய்ய தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி, அனுஷம், மூலம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, திருவாதிரை, பூசமகம், இதெல்லாமே வந்து நன்மை செய்யாதது தவிர்க்க வேண்டியது. இதுலேயும் நன்மை செய்யுது, எனக்கு நன்மை செய்யாத நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு நன்மை செய்யுதுன்னா அது யோகி நட்சத்திரமாக இருக்கும். சரியா, அப்போ யோகி நட்சத்திரம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே போல் உங்களுக்கு கரும வினையை சரி செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா அத்தி மரம். அத்தி மரத்தை வந்து எந்த கோயிலெல்லாம் வந்து அத்தி மரத்தினுடைய விருட்சம் இருக்கோ அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நன்மை தரும். அத்தி மரத்தினுடைய கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வயசோ அந்த வயசுக்கு அந்த அத்தி மரத்து கோயிலில் போய் நின்று உங்கள் வயதுக்கு ஒரு வழிபாடு முறையை பண்ணும்போது சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது பெண் எருமை. பெண் எருமை வாய்ப்பு இருக்கிறவங்க பெண் எருமைக்கு உணவு தானியங்கள் கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். சரிங்களா, உங்கள் ஊர்களில் வாய்ப்பு இருக்கிறவங்க பெண் எருமைக்கு வந்து உணவு தானம் கொடுக்கறதும் உணவு விநியோகம் செய்கிறதும் நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு எப்பயுமே எதிர்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து பருந்து. பருந்து பறவை வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த பருந்தனுடைய ஃபோட்டோவோ இமேஜோ அல்லது வீடியோவோ பார்க்குறது நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த சுனத்திற்காரர்களுக்கு. அதே மாதிரி இவங்க வந்து காயத்ரி தேவியை வழிபாடு பண்ணிக்கணும். காயத்ரி தேவி எந்த கோயிலில் இருக்கிறாங்களோ காயத்ரி மந்திரங்களையும் காயத்ரி தேவியினுடைய மந்திரங்களை வழிபாடு பண்ணுறது சிறப்பான விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே வெற்றிகள் தரக்கூடிய விஷயத்தில் இவங்களுக்கு வந்து நன்மைகள் செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெண் முத்துன்னு சொல்லுவாங்க. முத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, முத்தை வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த கல்லாக பயன்படுத்துவாங்க, ஸ்டோன் மாதிரி பயன்படுத்தி முத்தை பயன்படுத்துவாங்க. அது வந்து முத்து இருந்துச்சுன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே வெற்றி கொடுக்கும். முத்துனுடைய ஃபோட்டோவை வச்சு கூட நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராகவோ
வால்பேப்பரை வச்சு கூட பயன்படுத்தலாம், இல்லை வீட்டில் ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் அந்த சிம்பிளை வச்சு கூட பயன்படுத்திட்டு வரலாம். சரியா? இவங்க வந்து கோயிலுக்கு எடுத்துக்கு போக வேண்டிய பூ வந்து அல்லிப்பூ. அல்லிப்பூவை கோயில் வழிபாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கானது. சரிங்களா? எப்பயுமே வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த முத்து தான் சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த முத்துவை வந்து நீங்கள் ஒரு புகைப்படமாக வச்சு பயன்படுத்துகிற நன்மை தரும். சரிங்களா? இப்போது நம்ம வந்து அடுத்த நட்சத்திரம் வந்து பார்க்கக்கூடியது வந்து